ஹாய் ஜூலி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆளையே பார்க்க முடியல. நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன மேடம், ரொம்ப டல்லாக இருக்கீங்க, பார்க்கவும் ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. ஆமாம் சார், இந்த வீக்கெண்டில் ஊருக்கு போயிட்டு வந்ததில் ரொம்ப டயர்டாக இருக்கு சார். டல்லாக இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு இருந்தேன் சார். ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் நடந்துருச்சு சார். ஆக்சிடெண்டா? என்ன ஆக்சிடென்ட் மேடம்? ஆமாம் சார், ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் ட்ரெயின்லேருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டார் சார். அச்சோ, ட்ரெயின்லேருந்து தவறி விழுந்து இறந்து போயிட்டாரா? ஆமாம் மேடம், இப்போ ரொம்ப நாள் அந்த மாதிரி ஆக்சிடென்ட் நிறைய நடந்துகிட்ருக்கு மேடம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல மேடம். ஆமாங்க சார், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணுங்கிறது நிறைய பேருக்கு தெரியல சார். ஈவன் எனக்கு கூட என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணுங்கிறது தெரியாது சார். உங்களுக்கு தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் சார். சரி மேடம், சொல்லித்தர்றேன் மேடம். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, பிளாட்ஃபார்மில் நம்ம இருந்தோம் அப்படின்னா பிளாட்ஃபார்மில் அந்த ட்ரெயின் பக்கத்தில் போகக்கூடாதுங்கன்னு போட்டிருக்கிற எல்லை கோட்டுக்கு பின்னாடி தான் எப்பவுமே இருக்கணும். பிளாட்ஃபார்மில் சின்ன பிள்ளைங்க எப்பவும் பெரியவங்க கவனத்தில் தான் இருக்கணும். அங்கேயுமே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு அனுமதிக்கக்கூடாது. பால் அப்புறம் சைக்கிள் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிளாட்ஃபார்மில் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து ட்ரெயின் வரல அப்படிங்கிறதுக்காக ரயில்வே தண்டவாளத்தை கீழே இறங்கி நம்ம கடந்து போகக்கூடாது. ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பிளாட்ஃபார்ம்லேருந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் போகிறதுக்கு கிராஸ் ஓவரை தான் யூஸ் பண்ணணும். தண்டவாளத்தை கடந்து போகக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹெல்ப் டெஸ்க்கை காண்டாக்ட் பண்ணணும். ரயில்வே ஸ்டேஷனில் டிஸ்பிளே பண்ணியிருக்கிற காஷன் போர்டை பார்த்து அதன்படி தான் கீழ்ப்படிந்து நடக்கணும். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கிற ஹை வோல்டேஜ் லைனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அதை தொடர்றதுக்கு ட்ரை பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து லக்கேஜை வந்து பத்திரமாக கவனமாக பாதுகாத்துக்கொள்ளணும். ஓடுற ட்ரெயினில் ஓடிப்பே ஏறக்கூடாது. ட்ரெயின்லேருந்து ஏறும்போதும் இறங்கும் போதும் அந்த ரெண்டுக்கு நடுவில் பிளாட்ஃபார்முக்கு ட்ரெயினுக்கு நடுவில் கேப்பை கவனித்து தான் ஏறணும் இறங்கணும். ட்ரெயின் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுக்க ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது அது பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. அப்புறம் வந்து தண்டவாளத்தில் ட்ரெயின் வரல அப்படிங்கிறதுனால தண்டவாளத்தில் இறங்கி நடக்கக்கூடாது. ஓ, இவ்வளோ விஷயங்கள் இதில் இருக்குதா? நான் கூட இவ்வளோ நாள் இந்த மாதிரி எந்த ஒரு சேஃப்டி ப்ரிகாஷன்ஸையும் ஃபாலோ பண்ணாமல் தான் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்துகிட்டு இருந்திருக்கேன். ஓ, வேறு என்னெல்லாம் சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும் சார்? இதே மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினில் நம்ம வந்து பிரயாணப்பட்டுட்டு இருக்கும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு வழிமுறைகள் பின்பற்றணும் அப்படின்னா, ட்ரெயினோட வாசலில் படியில் உட்காந்துட்டோ இல்லை தொங்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ நம்ம வந்து பயணம் செய்யக்கூடாது. ட்ரெயினுக்குள்ளே இருந்துட்டு கையோ தலையோ வெளியே நீட்டக்கூடாது. அப்புறம் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது ட்ரெயினுக்குள்ளே ஓடக்கூடாது. அப்புறம் ட்ரெயின் போயிட்டு இருக்கும்போது நம்ம நடந்து போகும்போது பக்கத்தில் உள்ள சப்போர்ட்டை பிடிச்சி தான் வந்து பாதுகாப்பாக நடந்து போகணும். எந்த இடத்துல நம்ம போய் உட்காடுறோமோ அந்த இடத்துல பக்கத்தில் எங்கெல்லாம் எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்குது, எங்கே ஃபயர் எக்ஸ்டிங்ஸர் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். உங்கள் பக்கத்தில் சந்தேகப்படும்படியான ஏதோ பொருள் கிடந்தாலோ இல்லை சந்தேகப்படும்படியான ஏதோ நபர் இருந்தாலோ உடனே ரயில்வே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட லக்கேஜை பாதுகாப்பாக வைக்க வேண்டியது உங்களோட கடமை. அப்புறம் தூக்க கலக்கத்தில் வந்து வாசல் பக்கத்தில் போயிட்டு எச்சில் துப்புறதோ வாய் கொப்பளிக்கவோ கூடாது. அப்புறம் வந்து பெர்த்தை நீங்கள் கீழே இறக்கி போடும்போது அது வந்து ப்ராப்பராக செயின் அட்டாச் ஆகிருக்குதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பெர்த்துக்கு மேலே ஏறும்போதும் இறங்கும் போதும் ஏணியில் வந்து பாதுகாப்பாக கவனமாக ஏறுங்க இறங்குங்க. தேவையில்லாமல் அபாய சங்கிலி பிடிச்சி இழுக்கக்கூடாது. எளிதில் தீப்பிடிக்கிற பொருட்களை ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் போர்டில் சார்ஜ் போட போகும்போது அதில் எதாவது டேமேஜ் இருந்தது அப்படின்னா அதை யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பிளக் டாப் இல்லாமல் ஒயர் டைரக்டாக சாக்கெட்டில் இன்சர்ட் பண்ணக்கூடாது. வாவ், சூப்பர் சார், ரொம்ப அருமையாக சொல்லிக் கொடுத்தீங்க. சரி சார், நீங்கள் ட்ரெயினில் இருக்கும்போதும் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போதும் என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றணும்னு சொல்லிக் கொடுத்தீங்க. ஆனால் நிறைய இடத்துல இந்த ஆள் இல்லாத ரயில்வே கேட்டில் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது நிறைய ஆக்சிடென்ட் நடக்குதே சார், அதை எப்படி சார் தவிர்க்கிறது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லிக் கொடுங்களேன் சார். சரி சொல்கிறேன் மேடம். ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னா, ரயில்வே தண்டவாளத்தை கிராஸ் பண்ண முன்னாடி அந்த ட்ரெயின் ட்ராக்கில் எப்போனாலும் ட்ரெயின் வரலாம் அப்படின்னு எண்ணத்தில் ரொம்ப கவனமாக ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்து தான் நம்ம வந்து கிராஸ் பண்ணணும். அதே மாதிரி ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ண முன்னாடி ஃபோனில் பேசிட்டோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணிட்டோ இல்லை பாட்டு கேட்டுட்டோ நம்ம போகக்கூடாது. சின்ன பிள்ளைங்களை கையில் பிடிச்சிட்டு தான் நம்ம வந்து ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ரயில்வே ட்ராக்கில் வந்து உட்காந்துருக்கிறதோ நடக்கிறதோ இல்லை மேலே ஓடுறதோ இல்லை சைக்கிள் ஓட்டுறதோ கண்டிப்பாக கூடாது. ஏதாவது காரில் நம்ம ட்ராக்கை கிராஸ் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரெயின் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டுனா கண்டிப்பாக அதில் ஸ்டாப் பண்ணிடணும். அதே மாதிரி அதில் கேட் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு உள்ளோடி நுழைஞ்சி நம்ம வந்து ஒரு சைட்லேருந்து இன்னொரு சைடு நடந்தோ இல்லை பைக்லேயோ போகிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது. ரயில்வே ட்ராக்கில் ஏதாவது பொருள் கிடக்குது அப்படின்னா இமிடியேட்டாக பக்கத்தில் உள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதே மாதிரி ஓடிட்டுருக்கிற ட்ரெயினை சேஸ் பண்ண ட்ரை பண்ணக்கூடாது. ட்ரெயின் வந்துட்டுருக்கு இல்லை ஓடிட்டுருக்குன்னா அது பக்கத்தில் போய் நிற்கக்கூடாது. ரொம்ப சூப்பராக சொல்லிக் கொடுத்தீங்க சார். ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றணும்ட்டோம், அப்புறம் ட்ரெயினில் இருக்கும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்ட்டோம்,
ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணும்போது என்னென்ன பாதுகாப்பு வழிமுறை பின்பற்றணும் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக அழகாக சொல்லிக் கொடுத்தீங்க சார். ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி விஷயங்களை வந்து நான் இதுவரைக்கும் கேள்விப்பட்டதில்லை. புதுசாக நிறைய விஷயங்களை எனக்கு சொல்லி தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஆமாம் சார், இந்த சேனலில் வந்து ஜெபத்துறைங்கிற சார் தானே வந்து சேஃப்டி பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் எப்படி சார் வந்தீங்க? ரோமியோ சார். ஓ அதுவா மேடம், அவர் ஜெபத்துறை சேர் தான் வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சேஃப்டி பற்றி சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார். அதனால தான் இந்த வாரம் நான் வந்திருக்கிறேன். இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட பேசிட்டு நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துட்டதில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க மேடம்? ஓ ஷுர் சார், கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்களை வந்து கற்றுக்கிறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் சார். தேங்க்யூ சார் கற்றுக் கொடுத்ததுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விழிப்புடன் இருப்போம், வருமுன் காப்போம். மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே.